நீட் தேர்வு விலக்கு பெறுவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். திமுக அதிமுக உள்ளிட்ட 13 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. நீட் விவகாரத்தில் மாநில அரசின் உரிமை கேள்விக்குறியாக்கப்படுவதாக முதலமைச்சர் கண்டனம். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தல். இந்தியாவில் 1.5 லட்சத்தை நெருங்கியது தினசரி கொரோனா பாதிப்பு. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் 5 லட்சத்தை நெருங்குகிறது. நாடு முழுவதும் ஒமைக்ரான் பாதிப்பு 3071 உயர்வு. அதிகபட்சமாக மராட்டியத்தில் 876 பேருக்கு தொற்று. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் நாளை முழு ஊரடங்கு. தடை உத்தரவால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. நாளை முழு ஊரடங்கு என்பதால் இன்றே மீன் சந்தைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் மீன்களை அள்ளிச் சென்றனர். தமிழ்நாட்டில் இம்மாத இறுதியில் மருத்துவ கலந்தாய்வு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்த வழக்கு. ஆலை உரிமையாளர் கைது. 3 பேருக்கு வலை வீச்சு. அருப்புக்கோட்டை அருகே ரயில் பாதையில் மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததால் பரபரப்பு. நடுவழியில் 3 மணி நேரம் பயணிகள் தவிப்பு. உயரதிகாரிகள் விசாரணை. திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்கள் கடும் விலை சரிவு. சம்மங்கி செண்டுமல்லி பூ கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் செல்போன் டவரை காணவில்லை என போலீசில் புகார். திரைப்பட காமெடி காட்சி போன்ற புகாரால் போலீசார் குழப்பம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வு விடைத்தாள்களை திருத்த கட்டுப்பாடு. வேறு பள்ளிகளில் மதிப்பீடு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு. டெல்லியில் கனமழையால் தாழ்வான இடங்களில் வெள்ளம். போக்குவரத்து பாதிப்பு. வரும் 12ஆம் தேதி நடக்கிறது இந்திய சீன ராணுவம் இடையே பேச்சுவார்த்தை. லடாக் எல்லை பிரச்சினை குறித்து ராணுவ தளபதிகள் விவாதிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.